வணக்கம் அண்ட் வெல்கம் டு சமையல் நேரம். இன்னைக்கு நாம ஒரு கிட்ஸ் ஸ்பெஷல் ரெசிபி தான் பார்க்க போறோம். எக்ஸ் வச்சு ரொம்ப சாஃப்ட் அண்ட் ஸ்பாஞ்சியா ஃப்ளஃபியான பேன்கேக் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது மினி கேக் மாதிரியாவும் இருக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கிறதால கிட்ஸுக்கும் ரொம்ப பிடிக்கும். கிட்ஸுக்கு ஏற்ற ஈவினிங் ஸ்நாக்னு சொல்லலாம். ஃப்ளஃபி பேன்கேக் செய்ய தேவையான இன்க்ரீடியன்ஸ். இந்த பேன்கேக் செய்ய நான் ரெண்டு எக்ஸ் எடுத்திருக்கேன். முட்டையோட மஞ்சள் கருவையும் வெள்ளைக்கருவையும் தனித்தனியாக பிரிக்க போகிறோம். முட்டையோட டாப்பில் இப்படி லைட்டாக பீட் பண்ணி முட்டையை கையில் ஊற்றி மஞ்சள் கருவை தனியாக எடுத்துருங்க. முட்டையை பீட் பண்ணும்போது ரொம்ப ஃபோர்ஸ் கொடுத்து பீட் பண்ண வேண்டாம். அதே மாதிரி முட்டையை நடுவில் பீட் பண்ண வேண்டாம். ஏன்னா உள்ளே இருக்கிற மஞ்சள் கரு கலங்க ஆரம்பிச்சிடும், அப்புறம் தனித்தனியாக பிரிக்கிறது கஷ்டமாயிடும். ஒரு கப்பில் 2 டேபிள்ஸ்பூன் சுகரை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததாக நாம் பிரித்த முட்டையோட வெள்ளைக்கருவை ஒரு ஜாரில் சேர்த்து ஹை ஸ்பீடில் நல்லா பீட் பண்ணணும். நல்லா இப்படி ஹை ஸ்பீடில் பீட் பண்ணும்போது நல்ல ஃபோம் மாதிரி ஃபார்ம் ஆகி வரும். இந்த ஸ்டேஜில் நாம் எடுத்து வச்சுருக்க 2 டேபிள்ஸ்பூன் சுகரில் கொஞ்சமாக சேர்த்து மறுபடியும் நல்லா பீட் பண்ணணும். இந்த மாதிரி 2 டேபிள்ஸ்பூன் சுகரை 3 டிவைட் பண்ணி 3 டைம்ஸ் இதில் சேர்த்து நல்லா ஹை ஸ்பீடில் பீட் பண்ணும்போது நல்ல திக்கான ஃபோமாக ஃபார்ம் ஆகி வரும். இன்கேஸ் பீட்டர் இல்லைன்னா முட்டையை கலக்கிற பீட்டர் வச்சு கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். எக் பீட்டரில் பண்ணும்போது ஃபோம் கொஞ்சம் ஃபார்ம் ஆக லேட் ஆகும், அதனால் கை கொஞ்சம் வலிக்கும். இதுதாங்க கரெக்டான கன்சிஸ்டன்சி. நம்ம கவுத்தாலும் ஃபோம் வந்து கீழே விழக்கூடாது, அந்த அளவுக்கு திக்காக இருக்கணும். மஞ்சள் கருவை வேற ஒரு பெரிய பவுலில் மாற்றிட்டு எக் பீட்டரை வச்சு லைட்டாக இப்படி கலக்கி விடுங்க. நல்லா கலக்கினதும் 1/4 கப் மைதாவையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க. முட்டையோட மஞ்சள் கருவையும் மைதாவையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்ததாக 2 டேபிள்ஸ்பூன் பால், 2 டீஸ்பூன் ஆயில், கொஞ்சமாக உப்பு, 4 டிராப்ஸு வெனிலா எசன்ஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த பேட்டரில் கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போது நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்த எக் ஒயிட்டோட ஃபோமை கொஞ்சம் கொஞ்சமாக இதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்கள். எக் ஒயிட் ஃபோம் போட்டு மிக்ஸ் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணணும். இது ஒரு ஸ்மால் டெக்னிக் தான். எக்கோட எல்லோ மிக்சரையும் ஒயிட்டோட ஃபோமையும் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணதும் மிக்ஸ் அண்ட் ஃபோல்ட், மிக்ஸ் அண்ட் ஃபோல்ட் இந்த வீடியோவில் காட்டியிருக்க மாதிரி மிக்ஸ் பண்ணால் போதும். அந்த ஃபோமில் இருக்கிற ஸ்பாஞ்சினஸ் அப்புறம் அந்த ஃப்ளஃபினஸ் வந்து குறையாமல் பார்த்துக்கணும். அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம். அப்போ தான் நம்ம பேன்கேக் வந்து ஃப்ளஃபியாக இருக்கும். இப்போ பேட்டரை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. தவா நல்லா சூடானதும் ஒரு ஸ்கூப் எடுத்து தவாவில் சேர்த்துக்கோங்க. நான் ரொம்ப நல்லா ஃப்ளஃபியாக வர இன்னொரு ஸ்கூப்பையும் அதுக்கு மேலேயே வைக்கிறேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் இன்னொரு லேயர் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த பேன்கேக்கில் பெஸ்ட்டு பார்ட்டே நம்ம ஆயில் சேர்க்க போகிறதில்ல. இந்த பேன்கேக்கை சுற்றி 1 டேபிள்ஸ்பூன் தண்ணியை விட்டு மூடி போட்டு பேக் பண்ணிடலாம். 5 மினிட்ஸ் கழித்து மூடியை ஓப்பன் பண்ணிடலாம். பாருங்கள், பேன்கேக் பார்க்கும்போதே நல்லா ஸ்பாஞ்சியாக தெரியுது. இன்னொரு சைட் திருப்பி போட்டு அதே மாதிரி 1 டேபிள்ஸ்பூன் தண்ணியை விட்டு மூடி போட்டு மூடிடுங்க. இன்னொரு சைடு திருப்பி போட்டு 3 நிமிஷம் ஆயிடுச்சு. பேன்கேக் நல்லாவே குக் ஆயிடுச்சு. பார்க்கவே ரொம்ப எம்மியாக, லைட் ஆரஞ்ச் கலரில் ரொம்பவே டெம்ப்டிங்காக இருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 2-3 ஸ்கூப் பேட்டர் ஆட் பண்ணிங்கன்னா மேலே கார்னரில் காமிச்சிருக்க மாதிரி நல்லா ஃப்ளஃபியாக இருக்கும். இது கூடவே ஹனி, சாக்லேட் சிரப் இல்லைனா விப்பிங் க்ரீம் யூஸ் பண்ணிங்கன்னா கிட்ஸ் இன்னும் ரொம்ப குஷியாகிடுவாங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ், எக்ஸ் வச்சு ஃப்ளஃபியான பேன்கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தீங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். என்னோட வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் மீட் பண்ணலாம்.